விழுப்புரத்தில் சலவை தள்ளுவண்டியில் உயிரிழந்த நிலையில் சிறுவன் கண்டெடுக்கப்பட்டது குறித்து ஏற்கனவே 2 சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது மேலும் 1 சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்கி கேட்கலாம். வணக்கம் சத்தியமூர்த்தி, இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் ரேவதி. விழுப்புரத்தில் சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மேல்தெரு என்ற இடத்தில் சிவகுரு என்பவரின் சலவை தள்ளுவண்டியில் கடந்த 15 அதிகாலையில் 5 வயதுடைய ஒரு சிறுவன் இறந்த நிலையில் கிடந்தான். இந்த சிறுவனின் உடலை கூராய்வு செய்த மருத்துவர்கள் உணவு குழாயில் உணவுப் பொருட்கள் இல்லாததால் இந்த சிறுவன் பசி பட்டினியால் இறந்திருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். இதையடுத்து இந்த சிறுவனின் மரணம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா உத்தரவின் பேரில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு 2 சிசிடிவி காட்சிகள் காவல்துறை மூலம் வெளியிடப்பட்டது. அதில் 2 பேரில் ஒருவர் சிறுவனை தோளில் உட்கார வைத்து செல்வது போன்றும் தோளில் சிறுவனை படுக்க வைத்து வருவது போன்றும் காட்சி இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து தற்போது மேலும் 1 சிசிடிவி காட்சி புதியதாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 2 பேர் சிறுவனை தோளில் போட்டு செல்வது போன்ற காட்சி தென்னந்தெளிவாக தெரிகிறது. இதையடுத்து அமைக்கப்பட்ட 4 தனிப்படைகளில் 1 தனிப்படை கடந்த 14 இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 1:30 மணி வரை விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து சென்ற பேருந்துகளில் 1 சிறுவனுடன் 2 பேர் யாராவது வந்தார்களா என்று அனைத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மற்றொரு தனிப்படையினர் அந்த சிறுவன் உடுத்தி இருந்தது அங்கன்வாடி மைய உடை என்று கூறி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகின்றனர். மற்ற 2 தனிப்படை தனித்தனியே பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அதாவது நரபலி கொடுப்பதற்காக வெளியூரிலிருந்து சிறுவன் கடத்தி வந்த நிலையில் கோயிலுக்கு செல்லும் முன்பு அந்த சிறுவன் எதிர்பாராத விதமாக பசி பட்டினியால் இறந்திருக்கலாமா என்ற கோணத்திலும் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் இந்த சிறுவனை பெற்ற தாயே தவிக்க விட்டு சென்றிருக்கலாமா என்ற நிலையிலும் ஒருவேளை பிச்சை எடுக்கும் கும்பல் கைவரிசையாக இது இருக்குமோ என்ற சந்தேகத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுவன் இறந்து 7 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை காவல்துறையால் சிறுவன் எப்படி இறந்தான், அவன் மரண பின்னணி என்ன என்பது குறித்து இதுவரை கண்டுபிடிக்க முடியாதது மாவட்ட மக்களிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ரேவதி, தகவல்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி.